எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உதயகுமாரை அங்கீகரிக்க கோரி முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி தரப்பு சபாநாயகரிடம் கடிதம் அளித்திருந்தது. ஆனால் அதிமுகவில் நீடிப்பதாகவும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் தாம்தான் எனவும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கடிதம் வழங்கியிருந்தார். சபாநாயகரின் முடிவை தமிழ்நாடே எதிர்பார்த்த நிலையில் சட்டப்பேரவையில் பதவி மற்றும் இருக்கை விவகாரத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இதனால் பேரவையின் முதல் நாள் கூட்டத்தை பழனிசாமி தரப்பு புறக்கணித்த நிலையில் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் கலந்து கொண்டனர். அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் பன்னீர்செல்வம் பங்கேற்ற சூழலில் பழனிசாமி தரப்பைச் சேர்ந்த வேலுமணி பங்கேற்கவில்லை. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பன்னீர்செல்வம் அதிமுக சார்பில் ஜனநாயக கடமையாற்றவே சட்டப்பேரவைக்கு வந்ததாக கூறினார். அப்போது அவரிடம் பவுன்சர்ஸ் எனப்படும் தனியார் பாதுகாவலர்களோடு சட்டப்பேரவைக்கு வந்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தடுமாறி அப்படி யாரும் வரவில்லை என பதிலளித்துவிட்டு சென்றார். அனைத்து இந்திய அன்னாதரம் நீட்டக் கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுவதற்காக சட்டமன்ற கூட்டத்தில் இன்றைக்கு நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அலுவல் ஆயுள் குழுவை பொறுத்தமட்டில் இன்றைக்கு அலுவல் ஆயுள் குழுவில் நிறைவேற்றி வருகின்ற தீர்மானங்களை நாங்கள் முழுமனதுடன் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு யாருக்கு அதிகம் என்பதை கணக்கில் கொண்டு சபாநாயகர் முடிவெடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார். ஒரு ஜனநாயக மாண்புடைய சபாநாயகராக இருக்கும் பட்சத்தில், ஒரு மாண்புமிக்க ஒரு சபாநாயகராக இருக்கின்ற பட்சத்தில், ஒரு விதியை மதிக்கின்ற சபாநாயகராக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அந்த கடிதத்துக்கு மதிப்பளித்து எங்களுக்கு உரிய அந்த மரியாதை, எங்களுக்கு உரிய அந்த உரிமை, மரியாதைன்றதை விட உரிமையை வந்து ஒரு நிலைநாட்ட வேண்டியதுதான் ஒரு சபாநாயகருடைய ஒரு கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் அதை அதுதான் வந்து அவர் வந்து செய்ய வேண்டிய விஷயம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்காத முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அதிமுக தலைமை அலுவலகத்தில் தனது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தொடரில் முந்தைய நிலையை தொடரும் என்ற நிலையில் பேரவையில் பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை எதிர்கொள்வது எப்படி என்று அவர் ஆலோசித்ததாக தெரிகிறது.